நானே ஜீவ அப்பம் நானே உங்கள் பிதாக்கள் வனாந்திரத்திலே மன்னாவை புசித்திருந்து மறித்தார்கள் இதிலே புசிக்கிறவன் மறியாமலும் இருக்கும்படி வானத்தில் இறங்கின அப்பம் இதுவே நானே வானத்தில் இறங்கின ஜீவ அப்பம் இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான் நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார் அப்பொழுது ஜூதர்கள் இவன் தன்னுடைய மாம்சத்தை எப்படி நமக்கு புசிக்க கொடுப்பான் என்று தங்களுக்குள்ளே வாக்குவாதம் பண்ணினார்கள் அதற்கு இயேசு அவர்களை நோக்கி நீங்கள் மனுஷகுமாரே மாம்சத்தை புசியாமலும் அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவனில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு முதலாவது என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு நான் அதாவது அங்க பாக்குறேன் இன்டர்னல் லைஃப் அதே போல எவர்லாஸ்டிங் லைஃப் இன்டர்னல் லைஃப் மாத்திரமல்ல எவர்லாஸ்டிங் லைஃப் இது இந்த பத்து பந்தியில பங்கு பெற்ற ஒவ்வொருவருக்கும் இருக்கும் நித்திய ஜீவன் என்ன உங்களுக்கு தெரியும் யோவான் 14:17 சொல்லுது ஒன்றான மெய்த்தேவன் ஐயா உண்மையும் நீர் அனுப்பினவருமாய் இயேசு கிறிஸ்துவை அறிகிறார் இதுவே நித்திய ஜீவன் ஜோவான்ல சொல்லுது 3:16 தேவன் ஒரே பேரான குமாரன் அனுப்பினாராம் என்னடா ஒருவரும் கெட்டு போகாம நித்திய ஜீவனை அடையும்படி அவங்களுக்கு தெரியும் நித்திய ஜீவன் அவர்களுக்கு தந்திருக்கிறார் அதாவது லைஃப் அவங்களுக்கு தந்திருக்கிறார் அதை விட அங்கே தேவன் தம்முடைய ஒரே பேரானுக்கும் அதாவது என்னை விசுவாசிக்கிறவனுடைய வாழ்க்கையில நித்திய ஜீவன் இருக்கு அதே போல தேவன் தம்முடைய குமாரனை ஏற்றுக்கொண்டு அவருக்காக வாழ்ந்து நாங்கள் நீங்களும் நான் வாழுகிற போது எவர்லாஸ்டிங் லைஃப் அதாவது தொடக்கமும் இல்லை அதுக்கு முடிவும் இல்லை நாங்கள் அதை பார்ப்போம் தாய் இருந்த இப்ப அதை நாங்கள் பார்க்க போறோம் இயேசு ஒருவர் மட்டும்தான் தேவன் ஒருவர் மட்டும்தான் அவர் ஆதியும் அந்தவுமானவர் அப்படி அந்த ஆதியும் அந்தவுமான அவர் நித்திய ஜீவனுடையவராயிருக்கிறார் நித்தியமானவராயிருக்கிறார் எவர்லாஸ்டிங் ஆயிருக்கிறார் அவருக்கு பேர் எவர்லாஸ்டிங் ஃபாதர் அவர் முடிவில்லாத ஒரு தகப்பன் அதே மாதிரி தான் இந்த அப்பத்தை இந்த ரத்த இந்த தேவனுடைய ரத்தத்தை பானம் பண்றவனுக்கு அங்க பாக்குறோம் எவர்லாஸ்டிங் லைஃப் முடிவில்லாத வாழ்க்கை அதே வேளையில் இன்டர்னல் லைஃப் நாட் இன்டர்னல் லைஃப் இன்டர்னல் லைஃப் அதாவது அங்க பாக்குறோம் நிரந்தரமான முடிவில்லாத உள்ளுக்குள்ள வாழ்க்கை அப்படி அல்ல அதாவது நிரந்தரமான முடிவில்லாத ஒரு வாழ்க்கை அந்த ஒரு வாழ்க்கையை கத்த தர்றாராம் அதனால இந்த கம்யூனியன்ல பங்கு பெற்ற ஒவ்வொரு இதோட பிள்ளைக்கும் தெரிய வேணும் இந்த அப்பத்தை புசிச்சு இந்த பாத்திரத்தை பானம் பண்ணி அதாவது அவர் ரத்தத்தை பானம் பண்றவனுக்கு நித்திய ஜீவன் இருக்கு பசியாதானது நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன் அவனை தான் கர்த்தர் கடைசி நாளில் எழுப்புவார் எடுக்கிறவர்களை ஆண்டவர் இந்த கடைசி நாளில மரிச்ச பின்பும் இயேசு கிறிஸ்து வருகிற போது இந்த சாவுக்கு எதுவான சரீரங்கள் எல்லாம் திரும்ப அவர் உயிர்ப்பிப்பாரா அதுக்கு தான் நீங்கள் நானும் இதில் பங்கு பெற்றோம் அதனால் இது முக்கியமான ஒரு காரியம் இதில் பங்கு பெற்றக்க ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டாகுது நித்திய ஜீவன் வாசிய என் மாம்சம் மெஞ்ஞான போயினமா இருக்கிறது இந்த உலகத்தில் அவருடைய மாம்சம் தான் நம்முடைய வாழ்க்கைக்கு மெய்யான போஜனம் இந்த புசிப்பும் குடிப்பும் அல்ல இந்த ஆகாரங்கள் அல்ல மெய்யான போஜனம் ஆத்மாவுக்கோ ஆவிக்கோ எதென்று சொன்னா ஈவன் இந்த சரீரத்துக்கும் கூட அவருடைய சரீரம் தான் மெய்யான போஜனமா இந்த உலகத்துல மற்றதெல்லாம் பொய்யான போஜனம் எப்படி வாயின் வழியாக வருகிறதோ அப்படியே அது பின்னால் போகுது என்று வேதம் சொல்லுது ஆனா இந்த தேவனுடைய இந்த பந்தி அவருடைய மாமிஷம் மெய்யான போஜனம் இது நமக்குள்ள நாம என்ன பண்ணா ஒரு நாளும் பசி வராது யாரும் என்னவும் சொல்லட்டும் ஆற குறிச்சோ உலக காரியங்களையோ பாவ காரியங்களை குறிச்சோ அல்லது பணத்தின் மேலேயோ உலகத்தின் மேலேயோ அல்லது விபச்சாரம் வேஷித்தனம் அசுத்தம் காமவிகாரம் இந்த காரியங்கள் மேலேயோ ஒரு நாளும் வேத வசனம் உண்மை உள்ளது அது பொய் சொல்லாது அதுல தாகம் வராது அதுல பசி வராது அப்படின்ற உங்களுக்கு எனக்கும் ஒரே ஒரு பசிதான் எடுக்கும் தேவன் பேர்ல தான் பசியா என் ரத்தம் மெய்யான பானமாயிருக்கிறது ரத்தம் தான் மெய்யான பானமாயிருக்கு ஆத்மாவுக்கு இளைப்பாறுதலை கொடுக்கக்கூடிய ஒன்றே உண்டு அதுதான் என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான் பாருங்க அவன் தான் இயேசுவில நிலைச்சிருக்கிறான் நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன் அவரும் எங்கள் மேல நிலைச்சிருக்கிறார் இயேசு என் மேல நிலைச்சிருக்கும்படியாக வாவது இந்த கம்பெனியில பங்கு பெற்று ஆண்டவர் உனக்குள்ள இருக்கணும் ஆண்டவர் உன்னோட இருக்கணும் அப்படின்னு சொன்னா உலகத்துல எதையும் புறக்கணிச்சிடலாம் ஆனா நீங்க கம்பெனியை புறக்கணிக்கூடா இந்த கம்பெனியில நீங்க இருக்கக்குள்ள
தேவன் உங்களோட நிலைச்சிருப்பார். வாசிங்க. ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான். சிந்திச்சு பாருங்க, we are not ordinary people. நாங்க சாதாரண மனுஷர்கள் அல்ல. பிதாவினால இயேசு எப்படி இந்த உலகத்துல பிழைச்சிருந்தாரோ அப்படியே குமாரனால நீங்களும் நானும் பிழைக்கிறது எதன் மூலமாண்டா? இந்த கம்யூனியன் மூலமா. இந்த கம்யூனியன்ல நீங்க பங்கு பற்றியக்குள்ள நீங்களும் நானும் பிழைக்கிறது இந்த உலகத்துல எங்கட பலத்தில இல்ல, எங்கட சுயபலங்கள் இல்ல, எங்கட பணத்தில இல்ல, இயேசுவினால நாங்க பிழைக்கிறோம். அவர் எல்லாம் பார்த்துக்கொள்வார். அவருக்கு பணம் தேவையண்டா, அப்பப்ப பணம் வந்துச்சு. அவருக்கு பசி உண்டாக்குனா, அப்பப்ப ஆகாரம் வந்துச்சு. அஞ்சப்பத்தை ரெண்டு மீன் 5000 பேருக்கு பகிர்ந்து கொடுத்தாரு. ஏன்னா அவர் என்னோட கூட இருப்பாருண்டா, உங்களோட கூட இருப்பாரு ஏன்டா. அவர் உங்களுக்கு பிழைப்பூட்டுவார். சின்ன காரியத்தை தண்ணீரை ரசமா மாத்தினார் ஏண்டா. வெறுமனையான படகை ஆண்டவர் அநேக மீன்களினால நிரப்பி என்ன ஆண்டவர் ஆசீர்வதிச்சாருண்டா. நீங்க இந்த பந்தியில இருக்கிற போது உங்களோட வாழ்க்கையில நீங்க கஷ்டப்படாத படிக்கு நீங்க பிழைப்பீர்கள், நீங்கள் ஆசீர்வாதமா இருப்பீங்க. நல்லா உங்களுக்கு சொல்றேன், இந்த வசனத்தை நம்பி இந்த பந்தியில பங்கு பெற்றீங்க, நீங்க மிகுந்த ஆசீர்வாதமா இருப்பீங்க. வாசிங்க. வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே, இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போல அல்ல. இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போல அல்ல. அவர்கள் மரித்தார்களே, அவர்கள் மரித்தார்கள். இந்த அப்பத்தை புசிக்கிறவனோ, இந்த அப்பத்தை புசிக்கிறவனோ என்றென்றைக்கும் பிழைப்பான் என்றார். Everlasting life. The communion-ல பங்கு பெற்றுகிற மனுஷன், இந்த communion மூலமாக, இந்த பந்தியின் மூலமாக அவன் தொடக்கமும் முடிவும் இல்லாம இருப்பான். காற்றானது எங்கிருந்து புறப்பட்டு எங்கு போய் செல்லுகிறது என்பது ஒருவருக்கும் தெரியாது. அதே போல ஒரு மனுஷன் இதுல பங்கு பெற்றுகிற போது அவன் யாரால பிறந்தான் என்பது மனுஷர்களுக்கு தெரியாம இருக்கலாம். அதே போல அவன் பேர்ந்த அவனுடைய முடிவு என்ன என்பதை யாருக்கும் தெரியாம இருக்கலாம். ஆனா உங்களுக்கும் எனக்கும் தெரியும், இதுல பங்கு பெற்றேக்குள்ள எங்களுக்கு ஆண்டவர் எவர்லாஸ்டிங் லைஃப், அதாவது முடிவு இல்லாத ஒரு வாழ்க்கை. அதனாலதான் கிறிஸ்தவன் மரிக்கிறது இல்லை, எங்களோட ஆவி மரிக்கிறது இல்லை, முடிவில்லாத ஒரு வாழ்க்கை. அதுக்கு தொடக்கமும் இல்ல, முடிவும் இல்ல. அதே வேளையில நாட் டெம்பரரி, அதாவது தற்காலிகமானது அல்ல. அதனுடைய மீனிங் என்ன? நிரந்தரமானது. ரட்சிப்பு நிரந்தரமானது. ஒரு பிரச்சனை வந்தும் நம்ம நாங்க விழுத்த முடியாது. ரட்சிப்பு நிரந்தரமானது. அதனாலதான் சொல்லப்படுது, என்ன விசுவாசிக்கிறோம் இதனால பிழைக்கிறோம். வாசிங்க. வானத்திலிருந்து அப்பம் இதுவே, இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போல அல்ல, அவர்கள் மரித்தார்களே, இந்த அப்பத்தை புசிக்கிறவனோ என்றைக்கு பிழைப்பான் என்றார். அதனால அருமையான இன்னொரு அடுத்த வசனம் வாசிங்க. கப்பர்நாமுகில் ஜப ஆலயத்தில் அவர் உபதேசிக்கையில் இவைகளை சொன்னார். கப்பர்நாமுகம் ஜப ஆலயத்தில் உபதேசிக்கையில் இவைகளை சொன்னார். அடுத்த அவருடைய சீசரில் அநேக. இதுல பாருங்க, ஆலயத்துல தேவன் சொன்ன விசேஷ ஒரு செய்தி. தேவஜனமே, நீங்களும் நானும் இந்த நாட்களில் ஒரு விசேஷ செய்தியாக இதை எடுப்போம். நாம் வந்து தேவன்ட வசனத்தின்படி இட்டர்னல் லைஃப் உள்ள ஒரு மனுஷன். ஒவ்வொருவரும் நீங்க எல்லாரும் அப்படிதான். நாங்கள் எல்லாரும் வந்து எவர்லாஸ்டிங் லைஃப் உள்ளாக்க அப்படின்ட்டா இனி மறிக்க போறது இல்லை. அவனவன் செய்கிற தண்டனைக்கு தக்கதாய் நாம நன்மை செய்தா பரலோகத்தில் நித்திய நித்தியமாயிருப்போம், தீமை செய்தா நரகத்தில் நித்திய நித்தியமாயிருப்போம். நாம சாகிறவர்கள் அல்ல. அதனால அருமையான தேவஜனமே, தேவனோட பந்தியில் இருக்கிற போது நீங்களும் நானும் கொஞ்சம் எங்களை ஆராய்ஞ்சி இருப்போம். இது அசுத்தம் என்ன வேணாம் ஏன்னு சொன்னா பிறகு நாங்கள் பார்க்க, நான் இந்த செய்திக்கு வருவன், அந்த செய்தி தான் வருவன். யோவான் 3 மறுபடி பிறந்த மனுஷன் வாழ்க்கை அப்படி பார்க்கக்குள்ள சிலர் ஒளியின் இடத்துல வருவதற்கு விரும்பாமல் இருளை விரும்புகிறபடினால் தகாத விதமாக இந்த பந்தியில பங்கு பெற்றி அவங்களோட ஆத்மா மறிச்சு போயிடுது. அப்படி இந்த இடத்துல நீங்களும் நானும் ஒருவருமே இருக்காதபடி நம்ம நாம் ஆராய்வோம், நம்ம நான் நம்ம நிதானிப்போம். ஆண்டவரே, ஒரு முறை என்னை ஆராய்ஞ்சு பாருங்க. ஆவியானவர், ஒரு முறை என்னை ஆராய்ஞ்சு பாருங்க. ஆண்டவர் சொன்னார், விபச்சாரம், வேஷித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பெல்லி சூனியங்கள், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாம களியாட்டு, இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பது இல்லை என்று முன்னே சொன்னது போல மறுபடியும் சொல்லுகிறேன். அப்படின்னு சொன்னா இப்படி செய்தவர்கள் போக முடியாது. அதனால பார்க்கிறோம், ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிரபாவிட்டா தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாது. தேவனுடைய பிள்ளைகள் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறந்தால்
நீங்கள் நிச்சயமாகவே இந்த சுபாவம் அற்றவர்களாயிருப்பீர்கள். அற்றவர்களாயிருந்தால் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிறீங்க. நம்ம நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயந்திருக்கப்படும். பிதாவே, இந்த நல்லவழிக்காக உங்களுக்கு நன்றி செலுத்த ஆண்டவரேன். ஆண்டவரே, இந்த அப்பத்தையும் ரசத்தையும் உம்முடைய வசனத்தின்படி நீர் உம்முடைய மாமிசமும் உம்முடைய ரத்தமுமாய் எங்களுக்கு இதை நீர் மாற்றித்தரபடினாலும் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இதனால பலவீனமாக இருக்கிற நம்முடைய சரீரங்கள் பலனடியட்டுக்கும். சொந்து போன நம்முடைய ஆத்மாக்கள் பலனடியட்டுக்கும். ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொருவரும் தொடர்ந்து ஓடத்தக்கதாக, தொடர்ந்து சகல ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக, உம்முடைய சரீரத்தினால வந்த ஆசீர்வாதங்களும் உம்முடைய ரத்தத்தினால வந்த ஒவ்வொரு மீட்பின் ஆசீர்வாதங்களும் எங்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து பலிக்கட்டுக்கும். ஆண்டவரே, இதன் மூலமாய் உம்முடைய நாம மகமப்பட்டோம். வல்லமுள்ள ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபித்து இந்த அப்பத்தையும் ஆண்டவரே இந்த ரசத்தையும் நான் ஆசீர்வதிக்கிறேன் பிதாவே. ஆமென். ஒரு பாடல் பாடுங்க. கூர்மையான ஆணி என்று புறக்கணிக்கவில்லை.